நம்மை பற்றி நினைக்கும் ஒரே ரீலோட் 749 ரூபாயை ரீலோட் செய்யுங்கள். தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். வணக்கம், நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், பல்லாயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் கோரிக்கை. பெருமளவில் மக்கள் திரண்டதால் பின்வாங்கிய ஸ்ரீலங்கா காவல்துறை, அனைத்துலக அழுத்தத்தால் பேரணியை தடுக்க முடியாத நிலை. வலிகாமம் காணி விடுவிப்புக்காக படைமுகாம் முற்றுகையிடப்படும், தெல்லிப்பளை முற்றுகை போராட்டத்தில் அறைகூவல். கொழும்பு போராட்டத்தில் சஜித் பிரேமதாச கருத்தியல் தாக்குதல், ஊடகங்களில் தோன்ற மட்டும் போராட்டத்தை பயன்படுத்தியதாக விமர்சனம். ராஜராஜ சோழனுக்கு இனி வருடா வருடம் தமிழக அரசு சார்பில் விழா, முதல்வர் ஸ்டாலின் இன்று அறிவிப்பு. வட தென்கொரியாக்கள் ஏட்டிக்கு போட்டியாக ஏவுகணை சோதனைகள், ஒரே நாளில் 23 ஏவுகணைகளை ஏவிய வடகொரியா. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உட்பட ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எதிராக கடுமையாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொழும்பில் இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் குரல் கொடுத்துள்ளனர். அரச எதிர்ப்பு ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக கொழும்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் இவ்வாறு குரல் கொடுக்கப்பட்டமை கடந்த மாதத்தில் தமது அதிகாரத்தின் மீளெழுச்சிக்காக மகிந்த தலைமையிலே நடத்தப்பட்ட 3 பேரணிகளுக்குரிய பதிலடியாக இன்றைய பெரும் பேரணி பதிவாகியுள்ளது. பல கட்டங்களில் ஸ்ரீலங்கா காவல்துறை விதித்த தடைகளை மீறி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட போதும் வன்முறைகள் எதுவும் இடம்பெறவில்லை. இன்றைய போராட்டத்துக்கு காவல்துறை தடை விதித்திருந்த போதும் பெருமளவு திரண்ட மக்கள் கூட்டம் காரணமாகவும் அனைத்துலக அழுத்தங்கள் காரணமாகவும் காவல்துறையினர் இந்த பேரணியை ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்தவில்லை. இன்றைய போராட்டத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட 20 அரசியல் கட்சிகள், 150 தொழிற்சங்கங்கள் மற்றும் பொது அமைப்புகள் ஆதரவு தெரிவித்திருந்தன. இந்த நிலையில் இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் தீவிரமான ஈடுபடுவதை விடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுவதற்கு சஜித் பிரேமதாச முன்னுரிமை வழங்குவதாக குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவருக்கு எதிர்ப்பை வெளியிட்டதாக எமது கொழும்பு செய்தியாளர் டில்ஷான் வின்ஷன் தெரிவித்துள்ளார். இன்றைய நவம்பர் 2 எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் நீர்த்தாரை பீரங்கி தாக்குதல் இன்றி ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ள நிலையில் இந்த விமர்சனம் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிகை மற்றும் சிறிதம்மத்தேரர் ஆகியோரை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தியும் நாட்டில் காணப்படுகின்ற நெருக்கடி நிலைமைகளுக்கு உடனடி தீர்வுகளை பெற்றுக் கொடுத்து மக்களுக்கு சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குமாறு வலியுறுத்தியும் இன்று பிற்பகல் கொழும்பு மருதானை எல்பிஸ்டன் மண்டபத்திற்கு முன்பாக ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்களான முஜிபு ரஹ்மான், இருணிகா பிரேமச்சந்திர, அதே போல் ஜாயஸ்ரீ ஜெயசேகர், ஃபைசர் முஸ்தபா என ஏராளமான அரசியல் தலைமைகள் கலந்து கொண்டார்கள். அதே போல் காலி முகத்தலல் ஆர்ப்பாட்டக்காரர்கள், தொழிற்சங்க உறுப்பினர்கள், தொழிற்சங்கங்களின் தலைவர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள், அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் உறுப்பினர்கள், அதே போல் அனைத்து பல்கலைக்கழக பிக்குகள் ஒன்றியம் என பெரும் திரளானோர் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்ட பேரணியை நடத்த விடாமல் இதை தடுக்குமாறு வலியுறுத்தி இன்று காலை முதலே போலீசார் அறிவுறுத்தல்களை விடுத்து வந்த நிலையில் தொடர்ந்தும் இந்த ஆர்ப்பாட்டம் அவர்கள் திட்டமிட்ட வரையிலே முன்னெடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து மருதானை எல்பிஸ்டன் மண்டபத்திலிருந்து கொழும்பு புறக்கோட்டை ரயில் நிலையத்தை நோக்கி வருகை தந்த நிலையில்
பெஸ்டியன் மாவட்டத்தில் ஏராளமான போலீசார், கழக தடுப்படையினர், இராணுவத்தினர், விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு இந்த ஆர்ப்பாட்டம் தடை செய்யப்பட்டது. இந்நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்ந்தும் அவர்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்து வந்த நிலையில் இந்த இடத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்திலே கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் சதீப் பிரேமதாஸ் அவர்களுக்கும் ஆர்ப்பாட்டத்தில் சிலர் எதிர்ப்பினை வெளிப்படுத்தியதை எங்களால் அவதானிக்கூடியதாக இருந்தது. ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக கொழும்பு புறக்கோட்டை பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சமீல்க சம்பத்துடன் நான் டில்ஷான் வின்சன். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் சுவீகரிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. 32 வருடங்களுக்கு அதிகமாக தாம் சொந்த இடங்களிலிருந்து இடம்பெயர்ந்து உள்நாட்டிலேயே அகதிகளாக வாழ்ந்து வரும் நிலையில் தமது காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என வலிகாமம் வடக்கு பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் சுவீகரிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி முன்னெடுக்கப்பட்ட பாரிய கவரீர்ப்பு போராட்டத்தின் போது இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் இராணுவத்தினரால் சுவீகரிக்கப்பட்டுள்ள 1600 ஏக்கர் காணிகளை நிரந்தரமாக சுவீகரிக்கும் அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடகிழக்கு பல்கலைக்கழக தமிழ் மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை சந்தியில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் வடகிழக்கு பல்கலைக்கழக தமிழ் மாணவர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள், குடிசார் சமூக அமைப்புகள், மத தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். 32 வருஷத்துக்கும் அதிகமாகிறது. அதால் இவ்வளவு மக்கள் இடம்பெயர்ந்து ஒவ்வொரு திக்குகளும் நாலா பக்கமும் சிதறிப்போய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு துன்பத்துக்கும் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை கேட்பதற்கு அரச கட்சிகள் தானும் சரியான நடவடிக்கை எடுக்க இல்லை. 32 வருஷமாக உண்மையில் வீடு வழி இல்லாமல் எத்தனை இடங்கள் அலைஞ்சு இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இராணுவம் உயர் பாதுகாப்பு வேலை என்ற போர்வையில் 32 வருஷமாக எங்களுடைய விவசாய நிலங்கள் எல்லாம் விடாமல் அவைகளே விவசாயங்கள் செய்து விவசாயம் செய்து இங்கே கொண்டு எங்களுக்கு விக்கணும். அப்போ இதை கேட்டு தடுத்துனதுக்காக ஒரு அரசாங்கம் ஒரு கட்சிகளும் இல்லை, ஒரு இதுவும் ஒன்றும் இல்லாமல் இருக்கு. இதனையடுத்து போராட்டக்காரர்கள் வீதியில் அமர்ந்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். மேலும் போராட்டக்காரர்களினால் தெல்லிப்பளை பிரதேச செயலகம் முற்றுகையிடப்பட்டதுடன் அதற்குள் போராட்டக்காரர்கள் நுழைந்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். 2467 நிலத்தினை இராணுவம் கைப்பற்றியுள்ளது. இந்த நிலத்தினை மக்கள் தாங்கள் விடுவிக்க கோரி நீதிமன்றத்திலே போராடி கொண்டிருக்கின்ற போதிலும் தற்போது அந்த நிலத்தினை இராணுவம் வசப்படுத்துவதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதனை பார்த்துக் கொண்டு நாங்கள் சும்மா இருக்க முடியாது. மாணவர் சக்திகளாக நாங்கள் இணைந்து இதற்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கிழக்கிலிருந்து வடக்கிற்கும் வடக்கிலிருந்து கிழக்கிற்குமான பயணம் இன்றுடன் தொடங்கியுள்ளது. கிழக்கு வடக்கு என்ற பிரிவினையின்றி தமிழர் ஒன்றியத்துக்காக, தமிழர் தேசத்துக்காக, தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்காக ஒன்றாக இணைந்து செயற்படுவோம் என்பதை இந்த இடத்தில் தெளிவாக கூறுகின்றோம். எங்கள் நிலம் எங்கள் உரிமை, எங்கள் நிலத்தை நாங்கள் தான் கேட்போம், எங்கள் நிலம் எங்கள் உரிமை. பெரும்பாலான தமிழ் நிலங்கள் அபகரிக்கப்படுகின்றன. திட்டமிட்ட பௌத்தமயமாக்கல் மூலமும் இராணுவ படைகள் மூலமும் கடற்படை மூலமும் என்று தரைப்படை என்று பல்வேறு படைகள் மூலம் எமது நிலமானது பறிபோய்க் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இன்னொன்றை கூறிக்கொள்ள விளைகின்றேன். என்னவென்றால், இப்போ இன்றைய காலகட்டத்தில் பொருளாதார சிக்கல் காணப்படுகின்றது. அந்த வேளையில் இப்படிப்பட்ட நிலங்களில் விவசாயங்களை மேற்கொண்டால் எமது நாட்டினுடைய பொருளாதாரமானது வளர்ச்சியடையும். ஆனால் இப்படிப்பட்ட விவசாயம் மேற்கொள்ளாது முடங்கி கிடப்பது எமக்கு பொருளாதார பின்னடைவை இன்னும் சந்திக்கும் என்பதை நான் தெரியப்படுத்துகின்றேன். அதோடு தமிழ் மக்களுடைய நிலங்களை தமிழ் மக்களுக்கு பிரித்தளிக்கப்பட வேண்டும். அதோடு எமது தேசிய சுயநிர்ணயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுடைய நிலங்கள், மொழிகள், பண்பாடு என்பன நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். அந்த வகையிலே எங்களுடைய நிலங்களை எங்களுக்கு தாருங்கள், எங்களுடைய நிலங்கள் எங்களுடைய உரிமை என்று கூறிக்கொண்டு
இந்த போராட்டத்தின் போது ஸ்ரீலங்கா காணி அமைச்சனுடைய மேலதிக செயலாளர் 1674 ஏக்கர் நிலத்தை சுவீகரிப்பதற்கு உத்தரவிட்டு தெல்லிப்பள்ளி பிரதேச செயலாளருக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படும் கடிதம் எரிக்கப்பட்டது. இந்த முற்றுகை போராட்டத்தை தொடர்ந்து தெல்லிப்பள்ளி பிரதேச செயலரிடம் மனு ஒன்றும் போராட்டக்காரர்களால் கையளிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரதேசங்களில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினரால் முன்னெடுக்கப்படும் காணி அபகரிப்புக்கு எதிராக ராணுவ முகாம்களை முற்றுகையிட்டு தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் இணைப்பாளர் வேலன் சுவாமி எச்சரித்துள்ளார். இதனால் காணி அபகரிப்புகளை தடுத்து நிறுத்துமாறு இந்திய அரசாங்கம் ஸ்ரீலங்காவுக்கு அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருந்தார். அடாத்தா ஐவாறு காணிகளை பிடிப்பதை நாங்கள் இனிமேலும் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது. இளைய சமுதாயம் பொங்கி எழுந்தால் மாணவர் எழுச்சி மிகப்பெரும் எழுச்சியாக இருக்கும். இதற்கான ஒரு ஆரம்பம் தான் இன்று நடைபெற்றிருக்கிறது. ஆகவே அனைத்து காணி அபகரிப்புகளும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இல்லை, இது தொடருமாக இருந்தால் எங்களுடைய மாணவர்கள் பேரெழுச்சியாக வடகிழக்கு தமிழர் தாயகமெங்கும் தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும். ராணுவ முகாம்கள், கடற்படை முகாம்கள், விமானப்படை முகாம்கள் என்று அனைத்தும் முடக்கப்பட்டு எங்களுக்கான போராட்ட வடிவத்தை நாங்களே தீர்மானிக்கின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். இந்தியா உட்பட அனைத்து சர்வதேசமும் இதிலே தலையிட்டு நீங்கள் உடனடியாக இந்த காணி அபகரிப்புகளை எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை கூறு போடுகின்ற முயற்சியை நிறுத்த வேண்டும். வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகத்திலே சுயநிர்ணய அடிப்படையுடன் கூடிய ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படுவதன் ஊடாக எங்களுடைய அரசியல் தலைவிதியை நாங்களே தீர்மானிக்கின்றோம். அதுதான் எங்களுடைய பிரதான வேண்டுகோளாக இருக்கின்றது என்று சொல்லி எங்களுடைய ஆதரவை தெரிவித்து நிற்கின்றோம். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினரிடம் உள்ள வடக்கு மக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் பருவமழை காலம் நிறைவடைந்தும் தீர்க்கமான முடிவெடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்துள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். வலிவடக்கு மயிலிட்டி துறைமுகத்துக்கு இன்று சென்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடற்தொழிலாளர்களுடனான சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்தார். வடக்கு கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அபிலாஷைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள அமைச்சரவை உபக்குழு கூட்டத்தில் ஜனாதிபதி இந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கூறினார். பருவமழை காலம் நிறைவடைந்ததும் நேரடியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு விஜயம் செய்து தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த காலங்களில் தமிழ் தரப்புகள் கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. எனவே தற்போது கிடைக்கும் சாதகமான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டு இருப்பதை பாதுகாத்து கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் என அவர் கூறினார். வலிவடக்கு மயிலிட்டி துறைமுகத்துக்கு சென்ற அமைச்சர் அங்கு முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி பணிகளை பார்வையிட்டதுடன் பிரதேச கடற்றொழிலாளர்களினால் முன்வைக்கப்பட்ட அபிப்பிராயங்கள் தொடர்பில் ஆராய்ந்ததுடன் தேவையான ஆலோசனைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வழங்கினார். தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக தமது உயிர்களை தியாகம் செய்த மாவீரர் வாரம் ஆரம்பமாக உள்ள நிலையில் யாழ்ப்பாணம் உடுத்துறையில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லம் இன்றைய தினம் சிரமதானம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் இந்த சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டதுடன் துயிலும் இல்லத்தில் மீட்கப்பட்ட சிதைவுகளுக்கு முன்பாக சுடரேற்றி மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டுள்ளது. மாவீரர் வாரம் ஆரம்பமாக உள்ள நிலையில் வடக்கு கிழக்கில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்கள் துப்புரவு செய்யப்பட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையில் பதவிகளுக்கு வரும் பேராசை காரணமாக அரசியல்வாதிகள் சிலர் போராட்டங்களை ஏற்பாடு செய்வதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்தளத்கமே தெரிவித்துள்ளார். போராட்டங்கள் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை தடுக்கப்படுவதாகவும் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மகிந்தானந்தளத்கமே குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக ரீதியில் போராட்டத்தை மேற்கொள்வதற்கான உரிமை அனைவருக்கும் உள்ளது. யாரும் போராட்டத்தை முன்னெடுக்க முடியும். ஆனால் போராட்டத்துக்கு மக்கள் வருவார்களா என்பதுதான் முக்கியம். இது பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ள நாடு. பிரான்ஸ், அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகளும் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளன.
பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டிய இந்த சந்தர்ப்பத்தில் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களை முன்வைத்து அதிகாரத்துக்கு வருவதற்கு முயற்சிப்பது தவறானது. இதன் மூலம் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு வரவிடாமல் தடுப்பது நெறியற்ற செயற்பாடாகும் என நாங்கள் கருதுகின்றோம். அரசியல்வாதிகளின் சிலரின் தேவைகளுக்காக மீண்டும் நாடு வீழ்ச்சியடைவதற்கு இடமளித்து விட வேண்டாம் என மக்களை கேட்டுக்கொள்வதாக ஸ்ரீலங்காவின் சுற்றுலாத்துறை அமைச்சர் கரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தனித்து போராட முடியாது என்ற காரணத்தால் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்னிலை சோசலிய கட்சியுடன் இணைந்து செயற்படுவதாகவும் சுற்றுலாத்துறை அமைச்சின் கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது கரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்னிலை சோசியலிச கட்சியுடன் இணைந்து செயற்படுவது அருவறுப்பாக உள்ளது. தேர்தலில் மாத்திரமே நான் ஜனாதிபதியாவேன் என்று எந்த தலைவர்களும் கூற மாட்டார்கள். தற்போது நாட்டில் இனவாதமோ மதவாதமோ இல்லை, அனைவரும் இணைந்து நாட்டை கட்டியெழுப்புவதற்கு முயற்சிக்கின்றனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சித்தியடைந்துள்ளார். காரணம், கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் இந்த சவாலை ஏற்பதற்கு அனைவரும் அஞ்சினர். முன்னிலை சோசியலிச கட்சி மீது அண்மையில் பல்கலைக்கழகத்தில் பகடி விதையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தற்போது அவர்களுடன் இணைந்து செயற்படும் எதிர்க்கட்சித் தலைவர் இதனை விரும்புகிறாரா? எனது முன்னாள் தலைவர் வீழ்ந்துள்ள இடம் கவலைக்குரியதாக உள்ளது. என்னையும் மனுஷ நாணயக்காரவையும் தவளைகள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சித்தார். கிணற்றுக்குள் இருக்கும் வரை மாத்திரமே நாம் தவளைகளாக இருந்தோம். தற்போது கிணற்றிலிருந்து வெளியேறியுள்ளோம். தற்போது கண்ணாடி முன் சென்று பார்த்தால் யார் தவளை என்பதை எதிர்க்கட்சித் தலைவருக்கு உணர முடியும். ஒரு சிலரது அரசியல் தேவைகளுக்காக மீண்டும் நாடு வீழ்ச்சியடைவதற்கு இடமளித்து விட வேண்டாம் என்று மக்களை கேட்டுக்கொள்கின்றோம். மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு அழைத்து வரும் எமக்கு நெருக்கடியை ஏற்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். எதற்காக இந்தளவு அதிகார பேராசை? அழைத்து பதவியை வழங்கிய போது அதனை ஏற்காமல் தற்போது தனித்து போராட முடியாது என்பதால் வெட்கமின்றி பிரிதொரு தரப்பினருடன் இணைந்து முன்னெடுக்கும் இந்த செயற்பாடு கீழ்த்தரமானதாகும். நாடு மீண்டும் வீழ்ச்சியடைந்தால் அந்த பொறுப்பை எதிர்க்கட்சித் தலைவரே ஏற்க வேண்டும். இலங்கையில் உள்ள அனைத்து பிராந்தியங்களினதும் சிறுபான்மையின மக்களினதும் வளர்ச்சிக்கு ஜப்பான் சமமான பங்களிப்பு வழங்கி வருவதாக இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் மிசிகோஷி கிடேகி தெரிவித்துள்ளார். ஹேட்டன் தொண்டமான் தொழிலில் பயிற்சி நிலையத்துக்கு விஜயம் செய்திருந்த போது ஜப்பான் தூதுவர் ஜப்பானில் இலங்கையர்கள் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கூறியுள்ளார். தற்போது ஜப்பானில் பல்வேறு துறைகளில் ஊழியர் பற்றாக்குறை காணப்படுகிறது. தாதி, நலன்பேணல், தானியங்கி இயந்திர வல்லுநர் மற்றும் ஏனைய துறைகளில் ஊழியர் பற்றாக்குறை உள்ளது. உங்களுக்கு அந்த திறன்கள் காணப்படுமாயின், ஜப்பான் மொழித்திறன் இருக்குமாயின், ஜப்பானில் பணியாற்றுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றன. அதனை நாம் வரவேற்கிறோம். குறிப்பாக இளையோருக்கு அதற்கான ஆசை இருக்கும். ஜப்பானில் மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியில் உள்ள நாடுகளில் இளம் திறமையுள்ள தொழிலாளர்களுக்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இந்த நிலையமானது இளையோருக்கு பல்வேறு துறைகளில் பயிற்சிகளை வழங்குவது அற்புதமானது. இந்த பிராந்தியத்தின் செயற்பாடுகளால் நான் மிகவும் ஈர்க்கப்பட்டுள்ளேன். இலங்கையில் பின்தங்கிய பகுதியாக மலையகம் காணப்படுகிறது. எனினும் ஜப்பான் அரசாங்கம் இலங்கையின் அனைத்து பிராந்தியங்களினதும் சிறுபான்மையினரதும் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறது. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்பதை காரணம் காட்டி வெளிநாட்டில் உள்ளவர்கள் இலங்கையர்களை திருமணம் செய்வது தொடர்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த சர்ச்சைக்குரிய சுற்றறிக்கை உடனடியாக மீள எடுக்குமாறு ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தன பதிவாளர் நாயகத்தை அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக பாதுகாப்பு தடை நீக்கல் சான்றிதழை பெற வேண்டும் என்ற நடைமுறை காரணமாக இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வாழும் ஈழத் தமிழர்களை நெருக்கடி எதிர்நோக்கியிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வெளிநாட்டவர்களை திருமணம் செய்ய எதிர்பார்க்கும் எந்த ஒரு இலங்கையரும் அந்த திருமணத்தை பதிவு செய்வதற்கு பாதுகாப்பு அமைச்சின் பாதுகாப்பு தடை நீக்கல் சான்றிதழ் பெறுவது கடந்த ஜனவரி மாதம் முதல் கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இலங்கையர்களை திருமணம் செய்ய விரும்பும் வெளிநாட்டவர்கள் இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பாதுகாப்பு அனுமதி அறிக்கையை பெற தனது நாட்டிலுள்ள ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அதிகாரிகளிடமிருந்து குற்ற செயல்களில் ஈடுபடவில்லை என 6 மாதங்களுக்குள் பிரமாணப்பத்திரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. இலங்கைக்கு செல்லும் வெளிநாட்டவர்கள் தமது வாழ்க்கை துணையின் நுழைவிசைவை பயன்படுத்தி நாட்டில் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகளவில் இடம்பெற்று வருவதாலேயே இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமன்றி நாட்டுக்குள் அடிப்படைவாதம் வேரூன்றுவதை தடுப்பதற்கு ஸ்ரீலங்கா மக்கள் திருமணம் செய்யும் வெளிநாட்டு பிரஜைகளிடமிருந்து தடை நீக்கல் சான்றை பெற்றுக்கொள்ளுமாறு உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வெளிநாட்டில் உள்ளவர்கள் இலங்கையர்களை திருமணம் செய்வதற்கான தடைகளை நீக்குமாறு
பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சில் நடைபெற்ற முன்னேற்ற மூளாய்வு கூட்டத்தின் போது பிரதமர் ஆலோசனை வழங்கியுள்ளார். ரஷ்யாவின் விமான போக்குவரத்து நிறுவனமான அசர் ஏஆர் மற்றும் பிரான்சிஸ் ஏஆர் பிரான்ஸ் ஆகிய விமானங்கள் இந்த வாரத்திலிருந்து இலங்கைக்கான சேவையை ஆரம்பிக்க உள்ளன. பருவகாலத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் பட்டய விமான நிறுவனமான அசூர் ஏஆர் நாளை வியாழக்கிழமை முதல் இலங்கைக்கான விமான சேவை ஆரம்பிக்கவுள்ளதுடன் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை முதல் ஏஆர் பிரான்ஸ் விமானமும் தனது சேவையை ஆரம்பிக்கவுள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான நிறுவனமான சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் அடுத்த வருடம் மே மாதம் வரையில் வாராந்த விமான சேவையை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக ட்விட்டர் பதிவொன்றை இட்டுள்ள ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை ஐரோப்பாவின் குளிர்கால பருவ மாற்ற காலத்தில் அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் என ஹெரின் பெர்னாண்டோ கூறியுள்ளார். இதேவேளை குத்தகைதாரருடனான முரண்பாடு காரணமாக ரஷ்யாவின் ஏரோபிளேட் விமானம் ஜூன் ஆரம்பத்தில் இலங்கையில் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. நீதிமன்றம் விரைவாக குறித்த விமானத்தை விடுவித்த போதிலும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் உத்தரவாதத்தையும் தாண்டி ரஷ்ய விமான நிறுவனங்கள் இலங்கைக்கு செல்வதற்கு தயக்கம் காட்டின. எவ்வாறாயினும் ரஷ்யாவின் முதன்மை சரக்கு விமானமான ஏரோபிளேட் கடந்த மாதம் மாஸ்கோவிற்கும் கொழும்பிற்கும் இடையிலான விமானங்களை 4 மாதங்களுக்கு பின்னர் மீண்டும் ஆரம்பித்தது. இதற்கிடையில் ஏஆர் பிரான்ஸ் மற்றும் கேஎல்எம் ஏர்லைன்ஸ் கொழும்புக்கான விமானங்களை மீண்டும் ஆரம்பிக்கும் என்றும் அந்த விமான நிறுவனங்கள் வாரத்திற்கு 4 விமானங்களை இலங்கைக்கு இயக்கும் எனவும் அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ அண்மையில் ட்வீட் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தற்போதைய நெருக்கடி நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை எதிர்பார்ப்பதை தவிர வேறு எந்த நடவடிக்கையும் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஆத்திரேலிய ரத்னதேரர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நெருக்கடி நிலைக்கு சர்வதேச நாணய நிதியம் ஒரு தீர்வில்லை எனவும் கடந்த காலங்களில் நிதியத்தின் உதவியை பெற்ற எந்த நாடும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளிவரவில்லை எனவும் ஆத்திரேலிய ரத்னதேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் இன்றைய நிலையிலிருந்து மீள எழும்ப ஒரு தனிநபரின் முயற்சி மாத்திரம் போதாது. இலங்கை வாழ் மக்களாக அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் மாத்திரமே மீண்டும் நாட்டை கட்டியெழுப்ப முடியும். கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் சர்வதேச நாணய நிதியம் உதவிய எந்த ஒரு நாடும் இதுவரை வளர்ச்சி காணவில்லை. இலங்கைக்கும் அதே நிலைதான். அமெரிக்கா போன்ற சக்தி வாய்ந்த நாடுகளை ஆக்கிரமிக்க முடியாத காரணத்தால் சர்வதேச நாணய நிதியம் இலங்கை போன்ற நாடுகளை தமது வலைக்குள் சிக்க வைக்க முயற்சிக்கிறது. அமெரிக்கா தனது சொந்த டொலர்களை அச்சிடுகிறது. அதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் அனுமதி தேவையில்லை. அதேபோல் இலங்கையும் தனது சொந்த பணத்தை அச்சிட வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்திடம் கடந்த காலங்களில் இருந்து ஏகபோக அதிகாரம் தற்போது இல்லை என்பதால் இலங்கை மீது நிதியம் தனது ஆதிக்கத்தை செலுத்த முடியாது. இதேவேளை இலங்கையின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் எதிர்கால சந்ததியினரை நாம் பாதுகாக்க வேண்டும். தற்போது மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ளது. போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ள மாணவர்களை அதிலிருந்து மீட்க தேவையான நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் எடுக்க வேண்டும். இலங்கையில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் பாவனையை இல்லாதொழிக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்குமாயின் அதற்கு எமது முழு ஆதரவும் வழங்கப்படும். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைப்பது என்ற போர்வையின் கீழ் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒத்திவைப்பதற்கான முயற்சிகளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து வருவதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரோ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனக்கு சாதகமாக 2024ஆம் ஆண்டு நேரடியாக ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் டிலான் பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவை அமைச்சர்களின் எண்ணிக்கையையும் இராஜாங்க அமைச்சர்களின் எண்ணிக்கையையும் அதிகரிப்பதோடு தற்போது ஐக்கிய தேசிய கட்சியின் எல்லையையும் விஸ்தரிக்க முற்படுகிறார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டங்களை முன்னெடுக்கும் மக்களை அடக்குவது போன்ற செயல்களில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஈடுபட்டு வருகின்றார். ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்தமைக்கான முக்கிய காரணத்தை அவர் மறந்து தற்போது செயற்படுகின்றார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் இவ்வாறான செயல்களை தற்போது மக்கள் எதிர்க்க தொடங்கியுள்ளனர். எதிர்வரும் மார்ச் 20ஆம் தேதிக்கு முன்னர் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். எனினும் இதனை ஒத்திவைப்பதற்காக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி முயற்சிக்கிறார். இலங்கையில் நடைமுறையில் இருக்கும் தேர்தல் முறையில் மாற்றம் மேற்கொள்ளப்பட வேண்டும். எனினும் அது தேர்தல் நடைபெற இருக்கும் 3 மாத காலத்துக்கு முன் நடைபெறக்கூடாது. நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி இலங்கையில் நடைபெறும் அனைத்து தேர்தல்களையும் உள்ளடக்கி குறித்த மாற்றம் மேற்கொள்ளப்பட வேண்டும்.
கடந்த காலங்களுடன் ஒப்பிடும்போது தற்போது இலங்கையில் நடைமுறையில் இருக்கும் தேர்தல் முறைமை நாடாளுமன்றத்தில் பெரும் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது. நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜனநாயக ரீதியில் பங்கேற்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. மக்கள் எதிர்பார்க்கும் ஜனநாயகத்தை முக்கிய இலக்காக கொண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன செயல்படுவதாக கட்சியின் 6வது வருட நிறைவையொட்டி இன்று நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிதாபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஜனநாயக ரீதியில் ஒரு நாட்டின் அரசாங்கத்தை அமைக்க பொதுமக்களுக்கு உரிமை உண்டு. மக்களின் வாக்களிக்கும் உரிமையின் மூலம் இலங்கையில் இது மேற்கொள்ளப்பட வேண்டும். மாறாக வன்முறையின் மூலம் நாட்டின் ஆட்சியை மாற்ற மக்கள் முயற்சிக்க கூடாது. வன்முறையினூடாக நாட்டின் ஆட்சி மாற்றம் நடைபெறுமாயின் அதனை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பயங்கரவாத செயலாகவே கருதும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மக்களின் கோரிக்கைகளுக்கு முதலிடம் கொடுத்தே தனது 6 வருட பயணத்தை மேற்கொண்டது. சர்வதேச தரங்களுக்கு சமமாக இலங்கையை உயர்த்தவும் நாட்டின் வருமானத்தை அதிகரிக்கவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவால் மாத்திர முடியும். தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தவறுகளை நிவர்த்தி செய்து பொருளாதார ரீதியில் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களின் இரட்டை குடியுரிமை குறித்து அவர்கள் அல்லது அவர்களின் மீது தனிப்பட்ட கோபம் கொண்டவர்கள் தகவல் வெளியிடாவிட்டால் அரசாங்கம் அதனை தெரிந்து கொள்ள வேறு வழிகள் கிடையாதென பிவித்ருஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்வில சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இரட்டை குடியுரிமையுள்ள உறுப்பினர்களை வெளிநாட்டவர்கள் என்று வகைப்படுத்த வேண்டும் என கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உதய கம்மன்வில குறிப்பிட்டுள்ளார். ரிஷி சுனக் பிரித்தானியாவின் பிரதமராக பதவியேற்றது குறித்து பலரும் பல கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். எனினும் அவர் இரட்டை குடியுரிமையற்ற பிரித்தானிய பிரஜை என்பது பலரும் அறியாத விடயம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இரட்டை குடியுரிமையுடன் உள்ள உறுப்பினர்களின் விவரங்களை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட வேண்டும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இதனை நிராகரித்த ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு இது தொடர்பான விவரங்களை நீதிமன்றம் வெளியிட வேண்டும் என கூறியுள்ளது. எனினும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டால் மாத்திரமே அத்தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு தீர்ப்பு வழங்க முடியும். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இரட்டை குடியுரிமையுடன் உள்ளவர்கள் குறித்து மக்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உள்ள 21 உறுப்பினர்கள் அரசியலமைப்பின் 20வது திருத்தச் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் முன்னர் பதவியேற்றவர்கள். அவர்களுள் இரட்டை குடியுரிமையுடன் உள்ளவர்கள் இருப்பார்களேயானால் அவர்கள் தந்திரமாக சட்டத்தை ஏமாற்றி நாடாளுமன்றத்திற்குள் வந்தவர்கள். தற்பாதுகாப்பு நடைமுறையில் இருக்கும் சட்டத்தின்படி இரட்டை குடியுரிமையுள்ள நபர்களுக்கு ஸ்ரீலங்கா பிரஜை என்ற குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது. கொழும்பு பாணந்துறையில் உள்ள பாடசாலை ஒன்றின் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அவசர சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வாத காற்றை சுவாசித்ததாக மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாணந்துறை ரோயல் கல்லூரியின் ஆரம்ப பிரிவுக்கு அண்மையில் உள்ள வீடொன்றின் குப்பை எரித்ததில் அதிலிருந்து எழும்பிய புகை விஷமானதில் அதனை சுவாசித்த பாடசாலையின் மாணவர்கள் 54 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மின்னை கடத்தும் வயர்கள் அடங்கிய குப்பையை எரித்தமையால் விஷம் கலந்த புகை பரவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நோயாளர் காவு வண்டி மூலம் பாணந்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்த பெற்றோர் சிலர் மாணவர்களை வீடுகளுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் பாணந்துறை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. மன்னார் தாழ்வுபாடு பிரதான வீதி எழுத்தூர் சந்தியிலிருந்து தரவன்கோட்டை கிராமத்துக்கு செல்லும் பிரதான வீதியை உரிய முறையில் செப்பனிட்டு தருமாறு கோரி குறித்த கிராம மக்கள் இன்று வீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மதியம் 12:30 வரை குறித்த பிரதான வீதியுடான போக்குவரத்து தடைபட்டிருந்தது. இந்த நிலையில் மன்னார் உதவி பிரதேச செயலாளர் சம்பவ இடத்துக்கு சென்று மக்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். கிழக்கு மாகாணத்தில் உள்ள கஷ்ட பிரதேச பாடசாலைகளில் கடந்த 5 வருட காலமாக பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் தமக்கான இடமாற்றத்தை வழங்குமாறு கோரி போராட்டம் மேற்கொண்டனர். கிழக்கு மாகாண கல்வி திணைக்களத்துக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இன்று இடம்பெற்றது. கடந்த 5 வருட காலத்துக்கு மேலாக நாளொன்றுக்கு 80 கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்து தாம் பணிபுரிந்து வருவதாகவும் இதன் காரணமாக தாம் பாரிய உளைச்சல்களுக்கு உள்ளாகியிருப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தெரிவித்தனர். நாவலப்பட்டி மீப்பியடி பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 10 பேர் காயங்களுக்குள்ளாகிய நிலையில் நாவலப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஹட்டன் கண்டி பிரதான வீதியில் ஹட்டனிலிருந்து கண்டி நோக்கி சென்ற தனியார் பேருந்தும்
கண்டியிலிருந்து ஹட்டன் நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் நாவலப்பட்டி மிப்பிட்டிய பகுதியில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இரு பேருந்துகளிலும் பயணித்தவர்களில் 10 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். செய்தி நேரத்தில் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், பல்லாயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் கோரிக்கை. பெருமளவில் மக்கள் திரண்டதால் பின்வாங்கிய ஸ்ரீலங்கா காவல்துறை, அனைத்துலக அழுத்தத்தால் பேரணியை தடுக்க முடியாத நிலை. வலிகாமம் காணி விடுவிப்புக்காக படை முகாம் முற்றுகையிடப்படும், தெல்லிப்பளை முற்றுகை போராட்டத்தில் அறைகூவல். கொழும்பு போராட்டத்தில் சஜித் பிரேமதாச கருத்தியல் தாக்குதல், ஊடகங்களில் தோன்ற மட்டும் போராட்டத்தை பயன்படுத்தியதாக விமர்சனம். ராஜராஜ சோழனுக்கு இனி வருடாவருடம் தமிழக அரசு சார்பில் விழா, முதல்வர் ஸ்டாலின் இன்று அறிவிப்பு. வட தென்கொரியாக்கள் ஏட்டிக்கு போட்டியாக ஏவுகணை சோதனைகள், ஒரே நாளில் 23 ஏவுகணைகளை ஏவிய வடகொரியா. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். Thank you.